தமிழ் பேச அனைத்து நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள். நம்ம ஷேர் ஆட்டோ வந்து ஒரு 10 பேசஞ்சருக்கு மேலே ஏற்றிட்டு ப்ளஸ் ஒரு செல்ஃபோன் வந்து வாட்ஸ்அப் நோட்டிட் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ஒரு கிளிப்பிங் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் வந்து உடனே அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு வாட்ஸ்அப் நம்ம யூடியூப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாருங்க. அவரோட நம்பர் நான் வந்து மேலே பர் பண்ணியிருக்கேன். சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுறேன் பார்த்தீங்களா. ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு ப்ளஸ் ஒரு 3 வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோ போட்ட அன்றைக்கி, அதாவது 8ஆம் தேதி வடவெளி ரோட்லேருந்து தொண்டாமுத்தூர் போகிற ரோட்டில் இதே மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர், இப்போ அந்த வீடியோ கிளிப்பிங் நான் இதில் அட்டாச் பண்ணுற பாருங்கள், பர் பண்ணிடுறேன். ஆட்டோ டிரைவர் ஒரு லேடி பேசஞ்சர் கூட வந்துட்டுருக்காரு, கண்ட்ரோல் கிடைக்காம ஆட்டோ வந்து அப்செட் ஆகிடுச்சுங்க. உள்ளே அந்த லேடி பேசஞ்சர் வந்து ஸ்பாட் அவுட்டுங்க. ஆட்டோ டிரைவர் வந்து ஆம்புலன்ஸை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன டீட்டெயில்ஸ் எனக்கு வரல, இப்போ பர் பண்ணிடுறேன். ஆளுக்கு அதுக்கப்புறம் அவங்க பேசின ரெக்கார்டிங்லாம் வந்து கட் பண்ணிடுறேங்க. அவர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கார் என்ன அப்படின்னா, முன்னாடி ஒரு டாட்டா ஏஸ் லோட் ஆட்டோ நிற்குது பார்த்திங்களா, அவங்க வந்து டேர்ன் பண்ண அந்த ஜங்ஷனில் டேர்ன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். இந்த ஆப்போசிட்டில் வந்து பேசஞ்சர் ஆட்டோ ஓவர் ஸ்பீடு, அவங்க மேலே அந்த லோட் ஆட்டோ மேலே இடிச்சு ஆட்டோ வந்து அப்செட் ஆகிடுச்சிங்க. உருண்டு வெளியில் நின்று இருக்கு. அப்புறம் எல்லாம் எப்படி ரோட்டில் கீழே கிடக்குறாங்க அப்படின்னு பாவங்க அந்த லேடி பேசஞ்சர் வந்து உயிர் இல்லைன்ட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த வீடியோ போட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபேமிலி மெம்பரை பார்த்துட்டு இந்த வீடியோவை எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாருங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் அவ்வளோ தூரம் எங்கெல்லாம் கண்ணில் இந்த மாதிரி படுதோ உடனே கேட்டுறது, இல்லைனா உடனே ஒரு வீடியோ எடுத்து ஆன்லைனில் போட்டுறது, முடிஞ்ச அளவுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் யாரையாவது இதேமாதிரி நம்பி ஆட்டோவில் அனுப்பி இதேமாதிரி ஆயிருந்தேன்னா என்னங்க பண்ணுறதுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுறதுக்கு அனைத்து நம்பருக்கும் மிக்க நன்றிங்க.